செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. இராணுவம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல்களா என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க? இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? இல்ல, ராணுவத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு விஷயம், இந்த பிபின் ராவத் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறது, இது தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இருப்பதாக மட்டும்தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. வேறு எந்த தகவலும் இன்னும் மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பிரதமர் தலைமையில், நரேந்திர மோடி தலைமையில் தற்போது டெல்லியில் உயர்மட்ட அதாவது கூட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. அதில் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் எடுத்துக் கூறி வருகிறார். எனவே இனிதான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போதுதான் விபத்து எப்படி நடந்தது, அதற்கு தொழில்நுட்பம் காரணமா அல்லது பனிமூட்டம் காரணமா என்பது தெரியவரும். மேலும் அதில் எத்தனை பேர் பயணித்தார்கள், அவர்களுடைய எண்ணிக்கை 4, 7, 14, 9 என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய, உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விபத்து. ராணுவ தலைமை தளபதி பயணித்த உயர் ரக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி இருக்கிறது. தமிழக அரசு சார்பா, சுகாதாரத்துறை சார்பா என்னென்ன வகையான சப்போர்ட் சிஸ்டம் அங்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சுகாதாரத்துறை செயலாளர், வனத்துறை அமைச்சர் பகிர்ந்து கொண்ட அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். வேறு என்னென்ன வகையான சிக்கல்கள்லாம் இந்த மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதில் இருக்கு? மீட்கப்படக்கூடிய இராணுவ வீரர்கள் யாரேனும் காயத்தோட மீட்கப்பட்டார், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஊட்டி குன்னூர் போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமா இல்லது கோவைக்கு கொண்டு வர வேண்டுமா, இப்படிப்பட்ட அடுத்தடுத்த சந்தேகங்கள்லாம் இருக்கு, அதுக்கு என்னென்ன வகையான நடவடிக்கைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? இல்ல, இப்ப இந்த விபத்து நடந்த உடனே ஊட்டியில் உள்ள அந்த தலைமை மருத்துவமனை, அதே போன்று கோயம்புத்தூரில் உள்ள தலைமை மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, இதெல்லாம் வந்து தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்காங்க. ராணுவ மருத்துவமனையிலேயே, வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையிலேயே சிகிச்சைக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்கு இருக்குது. அங்கு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகத்தான் முப்படையினுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் குழுவினர் சென்றிருக்கிறாங்க. எனவே வந்து அங்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. என்றாலும் கூட விபத்து, அதாவது மிக உயரமான இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியதன் காரணமாக அதில் வந்து குற்றுயிரும் தொலைவிதமாக கிடைக்க மீட்கப்படக்கூடியவர்கள் முதல்கட்டமாக மீட்கப்பட்டுவிட்டு அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் வழியிலேயே 4 பேர் இறந்து விட்டனர். அதன் பிறகு மீட்கப்பட்ட 3 பேர் உயிரிழந்து விட்டனர். எனவே எஞ்சியவர்கள் எப்படி அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. எனவே சம்பவ இடத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு படையினராகட்டும், மாநில அரசு உயர் அதிகாரிகளாகட்டும் அனைவருமே இருக்கிறார்கள். என்றாலும் கூட மீட்பு பணி இன்னும் முடிவடையாத ஒரு சூழல் தான் உள்ளது. பொதுவாக இராணுவ உயர் அதிகாரிகள், நாட்டுடைய தலைமை தளபதி பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் அப்படிங்கிறது பிரதமருக்கு நிகராக ஒரு பாதுகாப்பு திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட பாதுகாப்பு திட்டமிடல்ல குறைபாடு ஏதாவது இருந்ததா ராமசெல்வராஜ்? இல்ல, இப்ப அது போன்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. எனவே முப்படையினுடைய தளபதி பிபின் ராவத் பயணிக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் என்பது பாதுகாப்பு அம்சங்கள் மிகுந்ததாகத்தான் இருக்கும். அதாவது MA-17 அந்த ரக ஹெலிகாப்டரை மிகவும் நவீனமான ஹெலிகாப்டர் என்று சொல்றாங்க. அதுல 24 பேர் வரை பயணிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோ அளவுக்கு அந்த எடையை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஹெலிகாப்டர் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அதுல வந்து 2 அதாவது நவீன வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கும். இது போன்ற எதிர்பாராத ஆபத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான நவீன கருவிகளும் அது வந்து பொருத்தப்பட்டிருக்கும். இத்தனைக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் வடிவமைக்கப்பட்ட, நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் எப்படி விபத்துக்குள்ளானது என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. அது தொடர்பாக நடத்தப்படும் விசாரணையில் தான் இது தொடர்பான கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அந்த விசாரணையில் தற்போது இராணுவ அதிகாரிகள் இறங்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் டெல்லியில் இருந்தும் விசாரணைக்காக உயர் அதிகாரிகள் இங்கு வந்து விரைந்து வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இப்ப நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதில் வெளிவரக்கூடிய செய்திகளும் மிக மெதுவாக கவனத்துடன் வெளியிடுவார்கள். அந்த அடிப்படையில் களச் செய்தியாளர்களுக்கு அந்த விபத்து நடந்த இடத்திற்கான அனுமதிங்கிறது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு அக்சஸ் அங்கே இருக்கா? இல்ல, பொதுவா வந்து விபத்து நடந்த உடனே உள்ளூர் செய்தியாளர்கள், மாவட்ட செய்தியாளர்கள் எல்லாமே இப்போது அங்கதான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிகாரிகளும் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு செல்வதற்கு செய்தியாளர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. காரணம், அடர்ந்த வனப்பகுதி, அந்த ஹெலிகாப்டர் என்பது தொடர்ந்து வெடித்து எரியும் போதே வெடிக்கிறது. எனவே அசம்பாவிதங்களில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே செய்தியாளர்களுக்கு அங்கு கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் இது பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்டது, அதுவும் முப்படை தளபதி சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் என்பதால் இதில் வந்து மிகுந்த கவனத்துடன் அதிகாரிகள் கையாண்டு வருகிறார்கள். எனவே யார் யார் இறந்தார்கள், எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதெல்லாம் பாதுகாப்பு படையினர் அறிவிக்கும் போதுதான் முழு விவரம் தெரிய வரும்.
தொடர்ந்து பேசலாம் ராமசெல்வராஜ், நெய்ப்பிலே இருங்க. டெல்லியிலிருந்து நேரடியாக புறப்பட்டிருக்கின்றனர் இராணுவ உயர் அதிகாரிகள் அடங்கிய ஒரு மிக பாதுகாப்பு உயர்குழு. இந்த இராணுவ ஹெலிகாப்டரில் பயணித்திருக்கிறது. டெல்லியிலிருந்து புறப்பட்ட இவர்கள் வெலிங்டனில் இருக்கக்கூடிய இராணுவ பயிற்சி கல்லூரி மெட்ராஸ் படைப்பிரிவு ரெஜிமெண்ட், 200 ஆண்டுகள் பழமையான அந்த ரெஜிமெண்ட் இருக்கக்கூடிய நிகழ்வில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு விழாவுக்காக வந்திருக்கிறார்கள். இராணுவ உயர் அதிகாரிகள், நாட்டின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமானவர்கள், பல அமைச்சர்கள், குடியரசுத் தலைவர் கூட சமீபத்தில் அந்த வெலிங்டன் நிகழ்வுக்கு வந்து சென்றார். அப்படிப்பட்ட நாட்டின் பாதுகாப்பு அம்சம் பொருந்திய ஒரு இடம், அப்படிப்பட்ட இடத்திற்கு வரக்கூடிய நிலையில் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. இராணுவ தலைமை தளபதி அவருடைய குடும்பத்துடன் பயணித்த இந்த ஹெலிகாப்டர் பாதுகாப்பு அம்சங்கள் நிரம்பிய ஒரு ஹெலிகாப்டர், இரட்டை இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர். அதாவது ஒரு இன்ஜின் வேலை செய்யவில்லை, ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு இருந்தாலும் மற்றொரு இன்ஜின் மூலமாக திட்டமிட்ட இடத்தை சென்றடைய முடியும், அல்லது அவசர தேவைக்காக எந்த இடத்திலும், அவசர தேவைக்காக எப்படிப்பட்ட ஒரு இடத்திலும் அந்த ஹெலிகாப்டரை தரையிறக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோவியத் ரஷ்ய தயாரிப்பு ஒரு வலிமையான ஹெலிகாப்டராக பார்க்கப்படுகிறது. இது இராணுவ உயரதிகாரிகள் மற்றும் 2000 கிலோ அளவுக்கான எடையை சுமந்து செல்லக்கூடிய ஹை லெவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்துக்கான காரணம்தான் என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அது குறித்த இராணுவ உயர்மட்ட விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்ட ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் 9 பேர் பயணித்திருக்கின்றனர். யார் யார் அந்த இராணுவ அதிகாரிகள்? பிரிகேடியர் மட்டத்திலான அதிகாரிகள், கர்னல், லெப்டினன்ட் கர்னல் மட்டத்திலான அதிகாரிகள் அதில் பயணித்திருக்கின்றனர். அனைவரும் இந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றனர். அதில் தற்போது பலி எண்ணிக்கை 7 என்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட தகவல் 7 தற்போது இருக்கிறது. அடுத்தடுத்த விவரங்கள் வெளிவரக்கூடும். 3 வீரர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும், அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக மருத்துவ முகாமில் தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. தீ காயம் அடைந்தவர்கள் அடையாளம் காணப்பட முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அவர்களுக்கு ஒரு உயர்மட்ட மருத்துவ சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ராமசெல்வராஜ் இணைப்பில் இருக்கார். தற்போது ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறதா ராமசெல்வராஜ்? இல்ல, தற்போது வந்து கிடைத்துள்ள தகவல் வந்து 10 சடலங்கள் மீட்கப்பட்டு இருப்பதாக உள்ளூர் செய்தியாளர்களிடமிருந்து தகவல் வந்திருக்கிறது. இது தொடர்பாக இராணுவம் தரப்பிலோ அல்லது காவல்துறை தரப்பிலோ எந்த விதமான அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. களத்திலிருந்து செய்திகளை வழங்கக்கூடியவர்கள், காட்சிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய செய்தியாளர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல், இதுவரை 10 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே உடல்கள் முற்றிலும் எரிந்த நிலையில் தான் மீட்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் முதலில் 4 பேர் மீட்கப்பட்ட நிலையில் அடுத்ததாக 3 பேர் மீட்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மேலும் 3 பேர் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே 10 பேர் இதுவரை உயிரிழந்து இருப்பதாக கருதப்படுகிறது. தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எனவே இன்னும் எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்கள், அவர்களுடைய கதி என்ன என்பதும் ஒரு அச்சத்துக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் 4 பேர் வந்து மீட்கப்பட வேண்டும். அவர்கள் கதி என்ன என்பதும் ஒரு அச்சத்துக்குள்ளாத ஒரு நிலையே காணப்படுகிறது. அதே நேரத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் அவருடைய மனைவி கதி என்ன என்பதும் இன்னும் உறுதியாக தெரியவில்லை. தொடர்ந்து மத்திய டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அந்த அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. அதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன நடந்தது என்பதை எடுத்து கூறிக்கொண்டு இருக்கிறார். அவரும் ராஜ்நாத் சிங்கும் தமிழகம் புறப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பான முதற்கட்ட விசாரணையும் தொடங்கி இருப்பதாகவே விபத்து நடந்த இடத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6 பேர் கொண்ட மருத்துவர் குழு விரைந்திருக்கிறது. நேரம் செல்ல செல்ல பலி எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தீ காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக ஒரு உயர்மட்ட விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் விபத்து குறித்து பிரதமரிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று டெல்லியில் பிரதமர் தலைமையில் மிக முக்கியமான கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த விபத்து நிகழ்வு நாட்டையே உலுக்கியிருக்கிறது. ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக மத்திய கேபினெட் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த இடத்தை, இந்த விபத்து தொடர்பான இடத்தை பாதுகா பார்வையிட வருகிறார்.
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது செய்தியாக இது கிடைத்திருக்கிறது. குன்னூரில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 10 ராணுவ அதிகாரிகள் உயிரிழப்பு. ஏற்கனவே 7 பேர் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் தற்போது 3 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.